ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது, நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னென்னா, ரெண்டு நாள் பண்ணுறீங்க, மூணாவது நாள் விட்டுறீங்க, பத்து நாள் பண்றீங்க, அதுக்கப்புறம் விட்டுறீங்க. அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்க மாட்டேங்குது. கரெக்டா, நிறைய பேருக்கு அதுல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு இல்லையா? அதற்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களால எந்த வேலையா இருந்தாலும் செய்ய முடியும். அது பிராக்டிஸா இருக்கலாம், வீட்டில் இருக்கிற வேலையா இருக்கலாம், நீங்க வெளியில போய் ஒர்க் பண்ற வேலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களால கண்டினியூஸா அதை பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். நம்பர் ஒன், எலிமினேட். அதாவது எடுத்த உடனே எலிமினேட் அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத, பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? சோ நிறைய பேருக்கு எது வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படின்னா, தேவையில்லாம போனை நோண்டுறதுதான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோ பாக்குறேன், அது பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க பாக்குறீங்க, ஆனா அது அப்படியே உங்களை இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுது. அடுத்து ஸ்க்ரால் பண்ணி அடுத்ததுன்னு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இதுல உங்க எனர்ஜி நீங்க கொடுக்கறதுனால எந்த வேலையுமே நம்மளால உருப்படியா செய்ய முடியல. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணணும். அது உங்க லைஃப்ல இருந்து முதல்ல தூக்கி போடணும். எப்படி போடலாம்? முதல்ல வைஃபையே கட் பண்ணிடுங்க, இல்ல நெட்டா ஆஃப் பண்ணிடுங்க, போனை தூக்கி தூரமா வச்சிருங்க. இருக்கிற ஒர்க்க பண்ணணும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ நம்பர் 1, எலிமினேட் பண்றது தேவையில்லாத விஷயத்தை. நம்பர் 2, கண்டினியூவா பாசிட்டிவான திங்கிங்க கொண்டு வரணும். சரியா? அது எப்படி கொண்டு வரலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவான சம்பவங்கள் நடந்திருக்கும்ல, அதை நம்ம நினைச்சு பார்த்தாலே அந்த ஆர்வம் வந்துடும். எக்ஸாம்பிள், இப்ப வந்து நீங்க வந்து ஆபீஸ்ல ஒரு ஒர்க் பண்ணணும்னு இருக்கீங்க, பட் ஒர்க் பண்ணும் போதே ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு, நாளைக்கு பண்ணிக்கலாம், அதான் அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட் வருதுன்னு வச்சுக்கோமே. அந்த டைம் நீங்க உங்க ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணி அப்ரிசியேஷன் எல்லாம் வாங்கிருப்பீங்க இல்லையா? அந்த டைம் நீங்க நினைச்சு பாத்துட்டீங்க அப்படின்னா இப்பயும் அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். அதாவது என்ன சொல்ல வரனா, நீங்க எந்த ஒர்க்ல இருக்கீங்களோ அந்த ஒர்க்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்து வாங்கிருப்பீங்கல்ல. இப்ப சமையல் வேலையை கூட எடுத்துக்கோங்க, நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குது, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை பேர் பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யற வேலையில இதுக்கு முன்னாடி என்ன நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற விஷயத்த உங்களால ஈஸியா சுறுசுறுப்பா பண்ண முடியும். நம்பர் 3, டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். எப்ப வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற வேலையில தான் நம்மளோட டைம் முக்காவாசி வேஸ்ட் ஆகுது. எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைக்கு நீங்க முதல்ல டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க காலையில எழுந்து குளிக்க போறீங்க அப்படின்னா, ஓகே 15 to half an hour, அது குளிக்கிறத பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல தான் நீங்க குளிக்க போறீங்க, இவ்வளவுதான் எனக்கு டைம். இந்த டைம்ல நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன், இவ்வளவுதான் டைம். அடுத்து இந்த டைம்ல வந்து நான் வந்து வீட்டு வேலையை பார்க்க போறேன். ஆஃபீஸ் டிராவலிங் டைம் வந்து 1 hour டைம். இந்த மாதிரி முதல்ல டைமிங்கை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமிங் படி நீங்க நடந்து பாருங்க, உங்களுக்கு அந்த எனர்ஜியும் நல்லா இருக்கும். ஒரு டைம் பிரகாரம் ஒன்று பண்ணும் போது உங்களுடைய மனசு வந்து அப்பாட நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்ற தாட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் இல்லையா? அதனால நீங்க கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க, பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நம்பர் 4, நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நடுவில் ஒரு 5 minutes கேப் கொடுக்கணும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள், போமோடோரோ மெத்தடை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி. ஓகேவா? அரை மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 5 நிமிஷம் பிரேக். அரை மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 5 நிமிஷம் பிரேக். அந்த பிரேக்ல போன் நோண்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிரேக்னா அப்படியே அழகாக உட்கார்றது, போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றது, இல்லை வாக் பண்ணுறது, அப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்க பாடியில செரட்டோனன் அப்படின்ற அந்த ஹாப்பி கெமிக்கல் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். எனர்ஜி ஹை லெவல்லே இருக்கும், உங்களால ஈஸியாக வேலை செய்ய முடியும், அது சோம்பேறித்தனம் எல்லாம் கட் ஆயிடும். ஓகேவா? நம்பர் 5, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கணும். ஓகேவா? இது ரொம்பவே முக்கியம். அதாவது நம்மளுடைய சோம்பேறித்தனத்திற்கு மூலாதாரமே நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான். சரியா? அப்போ கொஞ்சமாவது எக்ஸசைஸ், ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணலாம், ஜம்ப் பண்ணலாம், நடந்துட்டு போயிட்டு வரலாம், உங்களுடைய விருப்பம் தான். சரியா? ஏதாவது ஒரு ஒர்க், வீட்டு வேலை கூட பார்க்கலாம். சரியா? அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணும் பாடிக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கணும். டயட், புரியுதுங்க? டயட்னா என்ன? கரெக்டான பாடிக்கு தேவையான ஃபுட் எடுக்கிறதுக்கு பேர் தான் டயட்.
கண்டகண்ட ஃபுட் எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு நல்லா தூக்கம் வந்துடும் சரியா. ஸோ கரெக்டாக பாடிக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கும்போது சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஓகேவா. நம்பர் 6, உங்களுக்குள்ளேயே நீங்க எப்பவுமே உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுங்க. எக்ஸாம்பிள், ஐ கேன், ஐ வில், அந்த மாதிரி. இப்ப தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, என்னால முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை அடிக்கடி உள்ளுக்குள்ள சொல்லுங்க, ஒரு மந்திரம் மாதிரி. அப்போ உங்களுக்குள்ள வந்து அந்த வார்த்தை பதியறதுனால நீங்க கரெக்டா உங்களுடைய வேலையை செய்வீங்க. கரெக்டா வேலையை செஞ்சாலே சக்சஸ் தான் இல்லையா? சோ கண்டினியூ பண்ணிருப்பீங்க. இதேதான் உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸுக்கும் ஓகேவா. நம்பர் 7, ஆக்டிவிட்டி லாக். அதாவது என்ன தெரியுமா, நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு டைமை யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு முதல்ல லிஸ்ட் போடுங்களேன். அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிடும். சும்மா யோசிச்சு பாருங்க, ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எழுதுங்களேன். காலையில இப்ப வந்து ஓகே, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், 9 to 10 என்ன பண்ணீங்க, யோசிச்சு பார்த்து எழுதுங்க சரியா. அப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், நிறைய நேரம் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ நம்ம இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம். அந்த தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க கரெக்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க சரியா. சோ இதை பண்ணி பாருங்க, ஆக்டிவிட்டி லாக்னு சொல்லுவாங்க இது பேர். நம்பர் 8, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கே லிஸ்ட் போட்டு வச்சிருங்க சரியா. தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் கூட லிஸ்ட் போடுங்க. நாளைக்கு காலையில ஆபீஸ் போறோம், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போவோம் அப்படின்றத கூட நீங்க நோட் பண்ணுங்க, எடுத்து கூட வச்சிருங்க சரியா. நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த வேலையை பண்ண போறோம் அப்படின்னு நமக்கே நம்ம லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல எழுதும் போது நமக்கே நம்ம வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு சமம். நம்ம மனம் வந்து அதை அப்படியே வேலை செய், அதை கேட்டு அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும் சரியா. சோ கண்டிப்பா அந்த லிஸ்ட போட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த விஷுவலைசேஷன் பண்ணிட்டு கூட தூங்கலாம் ஓகேவா. இப்ப நான் சொன்ன இல்லையா, இத்தனை விஷயமும் நீங்க பண்ண போற மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா. நீங்க என்னென்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்ன டிப்ஸ் மூலமா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால கண்டினியூஸா அந்த பிராக்டிஸையும் பண்ண முடியும் சரியா. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில சுறுசுறுப்பா இருங்க, நிறைய வெற்றிகளை அடையுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.